தேர்கலைமுறையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சம்மன் கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் 10ல் மெஷரிங் த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர். ஸோ டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் மெஷர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் கால்குலேட் பண்ணுவோம். ஸ்பியர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, வெர்னியர் கேலிபரோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் அதில் மெயின் ஸ்கேல் ரீடிங்கை நோட் பண்ணுறீங்க, வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸை நோட் பண்ணுறீங்க, டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கு. ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ட் இன்டு லீஸ்ட் கவுண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ எரர். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ எரர். இப்போ கொஸ்டின்ல என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஜீரோ எரர் ஹாஸ் நோ நோ ஜீரோ எரர். ஸோ கொஸ்டின் கேல்குலேட் த டயாமீட்டர் ஆஃப் த diameter of the sphere which is shown in a figure. So the figure la kuduthiruka diameter kuduthiruka object ku nam vandu diameter calculate pannom. Reading pathinga appadina main scale reading 1.1 was ena first 1 cm adukapram 1 division. Vernier scale coincidence value pathinga appadina adhe kuduthiruka vernier scale coincidence is at 7. So vernier scale coincidence 7, least count is 0.01, positive plus or minus zero error no zero error na ee thevaina zero. So value plus or minus 0. The next case is 1.1 plus 0.07. So value 1.17 centimeter. So this is the diameter value of the given sphere. So the sum உங்களுக்கு picture diagram கொடுத்துட்டாங்க, நீங்க calculate பண்ணிக்கலாம். Next one, இது manual-ஆ நாம வந்து vernier scale reading, vernier scale coincidence, main scale reading calculate பண்றோம். Nowadays we are using digital vernier caliper. So digital, we are living in a digital world, that is why all instruments are digitalized today. Digitalized நம்ம அதுல value வந்துரும். So பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு picture diagram for vernier, especially digital vernier caliper is given. அப்ப digital vernier caliper ல நம்ம main scale reading, vernier scale coincidence எல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. டைரக்டா ஆப்ஜெக்ட் இஃப் யூஆர் பிளேசிங் ஓவர் த லோயர் ஜாஸ் ஆஃப் த டிஜிட்டல் வெர்னியர் ஸ்கேல்னா இட் கிவ் எக்ஸாக்ட்லி த டயாமீட்டர் ரீடிங். அதாவது டிஜிட்டல் வெர்னியர் ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்லைடரை யூஸ் பண்ணி வி கேன் ஜஸ்ட் இட் ஹோல்டு த ஆப்ஜெக்ட், தென் வி கேன் ஈஸிலி நோ த ரீடிங் ஃப்ரம் த டிஜிட்டல் வெர்னியர் கேலிபர். ஸோ இது வந்து நம்ம ஓல்டு வெர்னியர் கேலிபர் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் டிஜிட்டலுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. கேல்குலேஷன்ஸில் டேரெக்டாகவே இந்த 1.17 இப்போ நீங்கள் அந்த பிக்சரை கொடுத்துக்க அதே ஆப்ஜெக்டை when you are holding over the, suppose if you are placing a digital vernier caliper na, it exactly give the value of 1.17. appa the direct value we mention panna, okay va. So next one, vernier caliper la we can able to measure least count value. Suppose measuring in the length unit of centimeter, suppose centimeter la lower value irukku, appa 0.01 mention pandrom, that is the least count. Adha vida 0.001 level la irukku appadina we have to use the next measuring instrument, that is called as a screw gauge. So length of the object, very smaller object ah irukku na thickness measure pannom. Suppose or thin wire irukku, நம்ம ஒயரோட திக்னஸை மெஷர் பண்ணோம்னா அந்த கேஸில் வெர்னியர் கேலிபர் யூஸ் பண்ண முடியாது, லோயர் வேல்யூ. ஸோ வி ஷுட் யூஸ் ஸ்க்ரூ கேஜ். அப்போ ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணுறது ஒன் திங், வி கேன் ஏபிள் டு மெஷர் லென்த் அண்ட் திக்னஸ். ஸ்க்ரூ கேஜோட ஸ்க்ரூ கேஜ் யூஸ்ட் ஃபார் ஒன் திங் இஸ் லென்த் அண்ட் திக்னஸ் ஆஃப் த திங் ஒயர். லென்த்தையும் திக்னஸையும் நம்ம மெஷர் பண்ண முடியும். Very small object we can use in this screw gauge. Screw gauge, a small object we can able to find out, measure the dimension of almost 1 by 100 millimeter mm value measure. 1 by 100 millimeter na 0.01 mm value we can able to measure using screw gauge. Apa screw gauge use panni measure pandra smallest value is 0.01 millimeter. ஸோ நம்ம ஸ்க்ரூ கேஜை டீட்டெயிலில் பார்ப்போம், அதோட பார்த்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வெரி ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்டுக்கு இன்கேஸ் திக்னஸ்ஸு திங் ஒயரை மெஷர் பண்ணோம் அப்படின்னா வி ஆர் யூஸிங் ஸ்க்ரூ கேஜ்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்க்ரூ கேஜோட அப்பாரட்டஸ் செட்டப், ஸ்க்ரூ கேஜ் அப்பாரட்டஸ் செட்டப் பேஜ் நம்பர் 12ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ கேஜோட அப்பாரட்டஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன ஸ்க்ரூ கேஜில் இருக்க அப்பாரட்டஸ் செட்னா மெஷரிங் ஃபேஸஸ் எதை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணோம், அங்கே எப்படி ஜாஸ் இருந்துச்சு வெர்னியர் கேலிபரில், சேம் இங்கே வந்து நம்ம ஆன்வில் ஸ்பிண்டில். ஸோ ஆன்வில்ங்கிறது ஸ்டட்டு, அதே போல் ஸ்பின்மில்ங்கிறது இங்கே ஸ்பிண்டில்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பிண்டில் ஆன்வில் கேப்பில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவு,
thimble பாத்தீங்கன்னா தெரியும். Then next one is a frame. So frame ல readings இருக்கும். And then spindle lock nut. நம்ம spindle move பண்றோம்ல அது அங்க இருக்கு lock nut. Then ratchet. Ratchetங்கிறது ஒரு safety measure unit. So இதுல இருக்க இந்த பிக்சர் பாத்தீங்க அப்படினா screw cageல it is a U shaped metal frame. பாத்தீங்கன்னா ஒரு U shaped metal frame இருக்கும். அந்த U shapeல இருக்க gapல தான் we have to hold the object. So அத நம்ம object hold பண்ணி measure பண்றத பாக்கோம். இன் கேஸ் ஹாலோ சிலிண்டர் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் ஒன் சிலிண்டர் ஹாலோ சிலிண்டர் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் அ ஸ்க்ரூ கேஜ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ரூஸ் ஆர் கட் இன் அ இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர் ஸோ ஸ்க்ரூஸ் க்ரூஸ் ஆர் கட் ஆன இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர் சிலிண்டரோட இன்னர் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் இருக்கும் அண்ட் தென் தட் தி ஸ்க்ரூ இஸ் பாஸ் த்ரூ அண்ட் ஸ்க்ரூ வந்து அதில் பாஸ் ஆகும் தென் நெக்ஸ்ட் cylinder which is parallel to the axis of the screw அதுல பாத்தீங்க அப்படினா ஒரு சிலிண்டர் இருக்கும் அந்த சிலிண்டர் parallel-ஆ இருக்கும் axis க்கு okay so axis க்கு parallel-ஆ இருக்கும் so the cylinder which is parallel to the axis of the screw அந்த screw க்கு parallel-ஆ present ஆகும் அதுல பாத்தீங்க அப்படினா அந்த cylinder-ல there is a scale is given that scale is measured in millimeter unit அப்ப millimeter-ல அந்த scale இருக்கும் that scale is called as a pitch scale okay so apparatus la pathinga appadina the cylinder which is parallel to the axis fitted with the millimeter scale appo millimeter measurement la irukku that is called as a pitch scale and the one end of the sleeve on the sleeve oda one end la pathinga appadina head of the sleeve there are 100 divisions irukku appo one end of the sleeve na or inno right side end la pathinga appadina konjam the thimble la part koduthirukanga illaya and the thimble part da head of the sleeve which is divided by 100 division adha 100 divisions irukum that divisions reading is called as a head scale appo two scale important screw gauge la one is a pitch scale another one is a head scale next other end of the screw gauge la other end la plane surface stud is attached to other so spindle nu mention pannudhe adha vandu the spindle stud is fixed ah irukum so the spindle stud then anvil and then sleeve thimble idella parts of the screw gauge okay then other end of the screw plane surface stud is attached to the other end so next one is the screw head is provided with the ratchet paathinga appadina right side la the screw oda end la fitted with the ratchet the ratchet oda in ratchet instrument edhukku place pannirukanga ratchet part present ah irukna because of preventing from undue pressure suppose nam undu undue pressure avoid pandrathukaga preventing from using the ratchet scale so idellame parts of the screw cage so screw cage la iruka different parts plane surface la iruka pitch scale reading adhe pole cylinder la present ah irukra head scale reading inda rendu reading use pannina calculation ku nam use pannuvom okay so what is pitch of the screw na enna so pitch of the screw na it is the distance between two successive screw threads then the successive screw thread in between irukra distance na it is called as a pitch of the vernier scale oda pitch of the screw cage oda by unit 1 millimeter appo pitching வந்து 1 millimeter னு மென்ஷன் பண்றோம் அதான் டிஸ்டன்ஸ் बिटवीन டு சக்சஸிவ் ஸ்க்ரூ த்ரெட் நெக்ஸ்ட் சோ பிட்ச் கால்்குலேட் பண்றதுக்கு ஒரு கான்செப்ட் என்ன யூஸ் பண்ணோம்னா ஒன் இட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் நான் ஹெட் ரொட்டேட் பண்ற அப்படினா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு பிட்ச் ஸ்கேல்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும் அப்படிங்கறத மெஷர் பண்ண இட் இஸ் a பிட்ச் வேல்யூ சோ தி பிட்ச் இஸ் ஈக்குவல் டு தி distance traveled by the tip of the screw for one complete rotation adha the definition point la mention panirupanga value or complete rotation ki evlo distance move aayirukku appdi paathina 1 millimeter da move aayirukku so screw cage oda apparatus setup la iruka parts ah mention pannidom then screw cage iruka different parts oda explanations paathaachi next screw cage use panni how will you measure the object so first part step by step ah least count measure pannom then the least count measure பண்ணதுக்கப்புறம் எரர் இருக்கானு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஜீரோ எரர் தென் பாசிட்டிவ் ஜீரோ எரர் நெகட்டிவ் ஜீரோ எரரும் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தென் வி கேன் கோ ஃபார் த கேல்குலேஷன் ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிச்சு கால்குலேட் பண்ணோம் பிச்சு 1 மில்லிமீட்டர்னு கால்குலேட் பண்ணோம் இன்கேஸ் பிச்சுக்கு ஃபார்முலான பிச் ஆஃப் த ஸ்க்ரூ ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் மூடு பை த பிச் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் ஆன் ஹெட் ஸ்கேல் ஸோ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பை த ஹெட் ஸ்கேல்
ஸோ டிஸ்டன்ஸ் பிச்சு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலாவில் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். சேம் பிச்சு கால்குலேட் பண்ண ஃபார்முலா மாதிரியே லீஸ்ட் கவுண்ட்டுக்கும் ஃபார்முலா இருக்குது. ஏற்கனவே நம்ம லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா பார்த்துருவோம் வெர்னியர் ஸ்கேலில். ஸோ ஃபார்முலா இங்கே என்ன ஃபார்முலா நம்ம லீஸ்ட் கவுண்ட்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா, லீஸ்ட் கவுண்ட்டுங்கிறது எ ஸ்மாலஸ்ட் வேல்யூ விச் கேன் பி மெஷர்டு பை த ஸ்க்ரூ கேஜ். ஸோ ஸ்க்ரூ கேஜில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ மெஷர் பண்ணுறதுக்கான கால்குலேஷன். ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு value of one smallest pitch scale division value of one smallest pitch scale division and the total number of head scale division total number of head scale divisions. This is the formula for calculate least count, total number of head scale divisions. So value of one smallest pitch scale division na, that is one smallest pitch scale division na, pitch scale niyo same centimeter value kodutpanga, one smallest pitch scale division oda value 1 millimeter. So the value is substituted na 1 millimeter. But total number of head scale division, head is divided into 100 division. So 1 divided by 100, therefore the least count value is 0.01 millimeter. So least count of the screw cage is 0.01 millimeter. It is a calculation. Appa least count na calculate panniyachu, least count of the screw cage is 0.01 millimeter. நெக்ஸ்ட் எரர் இருக்கான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த ஜீரோ எரர். ஸோ ஜீரோ எரரை ஹவு கேன் யூ ஃபைண்ட் அவுட்னா, ஜீரோ எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டேக் எ ஸ்க்ரூ கேஜ் இந்த பிளேன் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்க்ரூ அண்ட் ஆப்போசிட் பிளேன் ஸ்டட் ஆன் த ஃப்ரேம் ஜஸ்ட் ஈச் அதர் டச்சாக இருக்கிற மாதிரி வி கேன் ஹோல்ட் இட். அப்போ ரெண்டுமே வந்து ஸ்டட்டு பிளேன் சர்ஃபேஸ் ரெண்டும் டச்சாக இருக்கிற மாதிரி ஆப்போசிட்ஸும் ப்ராட் கம்மிங் ப்ராட் டு இன்டூ கான்டாக்ட், கான்டாக்டில் நம்ம டச்சாக இருக்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பிக்சர் டயக்ராமே கொடுத்துருப்பேன், டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டட்டும் பிளேன் சர்ஃபேஸும் டச் ஆகிருக்கணும், கான்டாக்ட் ஈச் அதர். அந்த கண்டிஷன் ஜீரோ ஆஃப் த ஹெட் ஸ்கேலும் ஜீரோ ஆஃப் த பிச்சு ஸ்கேலும் கோயின்சைடாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். கோயின்சைடாக சேம் லைனில் ப்ரெசென்ட்டாக இருக்கா, ஹெட் ஸ்கேலோட ஜீரோவும் பிச்சு ஸ்கேலோட ஜீரோவும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ எரர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜீரோ எரரில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பிக்சரில் ஜீரோ ஹெட் ஸ்கேல் ஜீரோவும் பிச்சு ஸ்கேல் ஜீரோவும் ஒருத்தர் கோயின்சைட் ஈச் அதர். So coincide each other. Suppose the head scale 0 and pitch scale 0 coincide each other, na, that is 0 error is nil. Then no 0 error. Next one is head scale 0 suppose lies below the pitch scale axis. Suppose picture paathi me theriyum, head scale in case pitch scale below the pitch scale axis present target. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு ஸ்கேல்லேருந்து கீழே இருக்கும். அப்படி கண்டிச்சன் அப்போ இருந்துச்சு, அப்போ ஜீரோ வந்து பிச்சு ஸ்கேல்லேருந்து விச் இஸ் லைஸ் பிலோனா, தென் இட் ஹாஸ் அ பாசிட்டிவ் ஜீரோ எரர். அப்போ பாசிட்டிவ் ஜீரோ எரரை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பாசிட்டிவ் ஜீரோ எரர் விச் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் என் இன்டு எல்சி. அப்போ என்னோட வேல்யூனா என்னங்கிறது விச் அதர் ஹெட் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைட் வித் பிச் ஸ்கேல் டிவிஷன் பார்க்கணும். அதர் டிவிஷன்ஸ் சப்போஸ் உங்க கொடுத்துற பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் டிவிஷன் இஸ் கோயின்சைட் வித் ஜீரோ. அப்போ பிச் ஸ்கேல் ஜீரோட கோயின்சைட் ஆகிருக்க யூனிட் 5. ஸோ பிளஸ் 5 இன்டு லீஸ்ட் கவுண்ட் 0.01. ஸோ கால்குலேட் பண்ண 0.05 மில்லிமீட்டர். அதுதான் ஜீரோ எரர் ஆஃப் த பாசிட்டிவ் ஜீரோ எரரோட வேல்யூ. உங்கள் பிக்சரில் கொடுத்துருக்க பாசிட்டிவ் ஜீரோ எரரோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஸோ ஓகே, ஹெட் ஸ்கேல் வந்து லைஸ் பிலோ த பிச் ஸ்கேல் ஆக்சஸ் ரைட், த பாசிட்டிவ் எரர் இஸ் ப்ரெசன்ட். இன்கேஸ் ஹெட் ஸ்கேல் ஜீரோ தட் இஸ் லைஸ் அபோவ் த பிச் ஸ்கேல் ஆக்சஸ்னா, தென் த ஸ்க்ரூ கேஜில் நெகட்டிவ் ஜீரோ எரர் இஸ் ப்ரெசன்ட். ஸோ நெகட்டிவ் ஜீரோ எரர் ப்ரெசன்ட்னா ஹெட் ஸ்கேல் டிவிஷன் விச் இஸ் ஹெட் ஸ்கேல் ஜீரோ எஸ்பெஷலி ஹெட் ஸ்கேல் ஜீரோ விச் இஸ் லைஸ் அபோவ் த பிச் ஸ்கேல் ஆக்சஸ். அப்போ பிச் ஸ்கேல் ஆக்சஸ்
So H scale, how many divisions are there? 100 divisions are there. Suppose which is above the pitch scale axis na 100 lower value 95 or 96 or 93 coincide irukalam. So neenga coincidence check panninga appadina ungalku ulathirukku negative 0 iroda picture la correct ah n value, if you see na n value 95 coincide n oda value 95. Okay, so 95 divisions coincide with the pitch scale 0. So 0 error calculate negative 0 formula minus 100 minus n into LC. This is the formula for gap rate, negative 0 error. So minus 100, n order value 95, least count 0.01. So minus of 5 into 0.01. So value minus 0.05 millimeter. This is 0 error for negative 0 error. One picture, rendu picture me kuduthanga. 0 is the head scale 0, pitch scale 0, coincide irundha, there is nil 0 error. In case head scale 0 lies below the pitch scale, na positive 0 error. In case head scale 0 lies above the pitch scale, na negative 0 error. Adha calculate pundradhukana methods paathom. So, first step is least count measure pundtom. Next one by 0 error, in case 0 error nilna, okay, suppose 0 error is there, na, we have to find out positive 0 error or negative 0 error depending upon the head scale and pitch scale readings. That I use to calculate. Next, how to measure the thickness of the given 1 rupee coin? For 1 rupee coin, put the coin order thickness, I measure. That is our next part.